வாய் கத்திர அதிகமாய் சோதிக்கிறேன். இந்த காலையிலே உங்களோடு கூட நான் வேறு காரியங்களை பேசாமல் பிடித்து கத்திரின் இருதயத்தில் வைத்த ஒரு வசனத்தை மட்டும் நான் ஒரு முன்பாக வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த வருஷத்த வேதாவனத்தை சற்றே திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 6வது வசனத்தை வாசிப்பீர்கள். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் மேலேற்ற நாமத்தினாலே இப்பொழுது உள்ள சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். நீதிமன்றங்களோடு கூட இருந்தவர் முடிவுகளோடு இருக்கப்படுவதற்காக சொல்கிறோம். இப்பொழுது உங்கள் வேத வசனத்துக்கு முன்பதாக வந்திருக்கிறோம் ஐயா. உடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது வெறுமையாய் அது புறப்பட்டு வரவில்லை. இதில் அனுப்பின காரியமாக முடிக்க வாய்க்கும் எழுதப்பட்டிருக்கிறது. கண்மலையின் ஒருங்கும் சம்பட்டியும் தேனியும் தேர்ந்து மதுரமுள்ளதுமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலங்களிலே அது அக்னியை போலும் ஆண்டவரே உறவுகளை பட்சிக்கிறது போல எங்களை பட்சிக்க வல்லமை உள்ளதமாய் காணப்படுத்தினால் இப்போது ஆண்டவர்களோடு நீ பேசுகிறாக. எம்மா ஊருக்கு சென்ற சீஷரோடு கூட என் கூடவே சென்று பேசி அவருடைய உணர்த்தின கர்த்தர், இந்த நாளிலே எங்களோடு நீ பேசும், எங்களை உணர்த்துவியும், எங்களை சந்தோஷப்படுத்தும். நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களோடு நீ அனுக்கிரகம் செய்ய முடியாது. சகலவற்றையும் பொருட்படுத்திக் கொண்டோம். துதியும் தர்மம் வைமை எல்லாம் அது செலுத்துகிறாண்டவர். சங்கீதத்தில் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, இந்த அறிவு எனக்கு எட்டாத எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது என்று சொல்ற எந்த அறிவு என்று நான் அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற வழியில தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எத்தன்மை உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவராய் செயல்படுகிறார் என்பதை சிந்திக்கிற ஒரு காரியம், அவரை அறிகிற அறிவு இன்றைக்கு அநேகர் மற்ற மனுஷரை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர் யார், எப்படிப்பட்டவர், எங்கிருந்து வருகிறார், என்ன செய்கிறார் என்றெல்லாம் பல விதங்களிலே கேள்வியை கேட்டு அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் தேவனை அறிகிற அறிவு இன்றைக்கு குறைவுள்ளதாக காணப்படுகிறது. வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில அவரை அறிகிற அறிவுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. நல்ல கவனிப்பு. நீங்க நான் சொல்ற வசனத்தை சரியாய் கேட்டால்தான் புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுக்கலன்னு சொல்லி சொல்லக்கூடாது. நான் தெளிவாய் கத்திர வசனத்தை இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க சிரத்தையோடு கவனித்தால்தான் நான் சொல்வதற்கு காரியம் அல்லது சாராம்சத்தை புரிந்து கொள்ள முடியும். நான் என்ன பேசுகிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நல்ல கவனிப்போம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்படி என்றால் என்ன?
பரிசுத்தரை குறித்த ஒரு அறிவு அல்லது அவரை குறித்து அறிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதுதான் அறிவு. நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? புருஷன் மனைவியை அறிந்திருக்கிறார், மனைவி புருஷனை அறிந்திருக்கிறார், ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறார்கள். எப்படி அறிந்து கொண்டார்கள்? இருவரும் ஒருமித்து வாழ்வதனாலே அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சகல காரியங்களையும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறார்கள்? அறிய முற்படுத்தவர்களாய் காணப்படுகிறார். இந்த காலையில நாம் தேவனோடு நேரத்தை செலவிடும் போதுதான் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டால்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே எது நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மை, யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அருமையானவர்களே, இயேசுவோடு 3.5 காலமும் ஜீவித்து வந்த சீஷர்கள் ஒன்றாய் புசித்தார்கள், ஒன்றாய் உண்டு உறங்கினார்கள், ஒன்றாய் அவரோடு சேர்ந்து ஊழியர் சேர்களாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்டதான சீஷரை பார்த்து இயேசு கேள்வி கேட்டார். விதமாய் ஜனங்களிலே யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டார். ஜனங்களிலே என்ன எப்படி அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன காரியம் அல்லது என்ன பதில் சொல்லுகிறார்கள்? அப்பொழுது சொன்னார்கள், சிலர் உண்மை எளியா என்கிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்கிறார்கள். பலரும் பலவிதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டம். அப்பொழுதுதான் இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று எண்ணுகிறீர்கள், என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? பேதுரு உடனடியாய் பதில் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16:6 அந்த பதில் உண்டு. இயேசு பேதுருக்கு பதிலாய் இப்படி சொல்கிற காரியம், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று அவன் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். வெளிப்பாடு எப்படி வந்தது? கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு எப்படி வந்தது? அழைத்து கொண்டு போகிறாரே, இவர் யார் என்றால் இவர் சாதாரணமானவர் அல்ல. இவர் எப்படிப்பட்டவர்? தேவனுடைய குமாரன், மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரனாய் காணப்படுகிறார். வேதத்தில் பலரும் பலவிதமாய் இயேசுவை அறிந்தவர்களாய் காணப்பட்டவர்கள் உண்டு. கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் போனார்கள், அவர்கள் இயேசுவை எப்படி அறிந்திருந்தார்கள்? யூதருடைய ராஜா என்று அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தார். யூதருடைய ராஜா இங்கே பிறப்பார் என்று தேடி போனார்கள்.
அருமையானவர்களே, வயல்களிலே தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்து அந்த மீன்பர்கள் இயேசு எப்படி இருந்தார்கள், இதோ ரட்சகர் நம்முடைய அறிவு எப்படிப்பட்டது, தாவீது கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்தபடியினாலே அவன் சொல்லும் போது விதமாய் சொல்கிறான், கர்த்தாவே என் உட்கார்ந்தையும் என் எழுந்திருக்கிறதையும் நினைச்சிருக்கிறேன், என் எல்லாம் தூரத்தில் நினைச்சீங்க, எப்படி என்னை குறித்து எல்லாவற்றையும் தெரியும் ஆண்டவர், என்னை அறிந்தவர் நீ, அருமையாளே நான் இங்கே போனாலும் நீ என்னை தொடர்ந்து வருகிறீ, நான் பாதாளத்தில் படித்து போட்டாலும் சரி நீங்கள் வாசிக்கும் போது அவன் சொல்லும் போது சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் என்ன செய்தது கண்டது, நான் பிரமிக்கத்தக்க ரூபமாய் அதிசயத்தக்கதான விதத்திலே காணப்படுகிறார். தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு இன்றைக்கு அவசியம் தேவையாக இருக்கிறது. இதை குறித்து நான் கர்த்தருக்கு சித்தமானால் மூன்று காரியங்களை இந்த காலையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியாய் நான் விரும்புகிற நேரம் எனக்கு அது அனுமதிக்குமானால் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 4:42 வசனத்தை வாசிக்கிறார். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார். நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவர் இப்பொழுது சமாரியா பட்டணத்தில் கடந்து போயிருக்கிறார். சகமாரியாவிலே சீகோ சீகேர் என்று சொல்லப்பட்ட சீகேர் என்கிற ஒரு கிராமத்திற்கு அவர் போயிருக்கிறார். கிராமத்திலே யாக்கோபு அந்த சமாரியருக்காய் வெட்டி கொடுத்த ஒரு கிணறு இருந்தது. அதை கிணற்றிலே உட்கார்ந்தார். உட்கார்ந்து சீஷத்தை பார்த்து, நீங்கள் ஆகாரம் வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அவருடைய பட்டணத்திற்குள்ளே கிராமத்திற்குள்ளே என்ன செய்துவிட்டார், அவள் ஆகாரம் உள்ளபடியாய் வாங்கும்படிக்கு போனார்கள். அவன் பிச்சை எடுக்க போகல, அவங்க என்னத்த செய்ய போனாங்க, ஒருத்தர் அவங்க பேர் பிரசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவர் கிராமத்தில் சிக்ஷனை விட்டு பிச்சை எடுக்க போயிட்டாங்க. அல்ல, அவர்கள் ஆகாரம் கொள்ளும்படிக்கு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஊருக்குள்ளே போய் ஆகாரம் உள்ளபடி ஆய்விட்டார்கள். இயேசு கிறக்கண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்திரீ தண்ணீர் உள்ளபடியாய் கடந்து வந்தால் அவளை பார்த்து இயேசு பேச ஆரம்பித்தார். அவள் சமாரிய ஸ்திரீ, அவளிடத்திலே விவிதமாய் கேட்டார் தாகத்துக்கு
தண்ணீர் தா என்று கேட்டார். உடனே அவர் அவரை உற்று பார்த்தார். தோற்றத்திலேயே தெரிகிறது இவன் சமாரியன் அல்ல, இவன் யூதன். உடனே சொன்னால், நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாய் என்னிடத்திலே நீ எப்படி தண்ணீர் கேட்கலாம்? ஐயா, நாங்களே மோசமானவங்க, எங்கிட்ட வந்து தண்ணி கேட்கறீங்க? ஏன்னா சமாரியருடனே யூதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கலக்க மாட்டார்கள். எப்படியா கேட்கிறேன் நான்? உடனே இயேசு அவர்கள் பதிலெல்லாம் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஒவ்வொன்றாய் சொல்கிறார். உன்னிடத்துல பேசினவர் இன்னார் என்றும், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவார் என்றும், அதை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்றும் நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்திலே கேட்டிருப்பாய், ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். சொன்னா பாத்திரமும் இல்லை, கிணறும் ஆழமாயிருக்கு, எப்படியா தருவி? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் கிடைச்சா? அவள் சொல்கிறார், அப்படியானால் நான் மறுபடியும் வந்து இந்த கிணத்துல தண்ணி எடுத்துட்டு எழுதுனு போகாத படிக்க அந்த தண்ணீரை எனக்கு என்ன செய்யும்? உடனே இயேசு சொன்னார், நீ போய் புருஷனை அழைத்து கொண்டு சொன்னால், எனக்கு புருஷன் இல்லை. ஒரே பதில் முடிச்சுக்க, புருஷனே இல்லை. இயேசு சொல்கிறார், உனக்கு ஐந்து புருஷன் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் ஆறு. ஆறு பேர் என்ன இல்லை, புருஷனே அல்ல. புருஷன் மாதிரி இருந்தாங்க. அப்ப அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது என்று யோசித்து பாருங்க. உடனே அவர் சொன்னார், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி அந்த குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? இடையில ஒரு சம்பாஷணம் தான் நடந்தது. நீங்க எல்லா இருசிலைகளே கொண்டு கத்தரை தொழுது விடுவீர்கள். கத்தரையை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆறாவதே குறித்த அறிவு கூட இருந்துச்சு, ஆனா இவரை குறித்த அறிவு அவளுக்கு இல்லை. குடத்தை வைத்தால் ஊருக்குள்ளே போய் சொல்கிறால், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்க, ஒரு மனுஷன் எனக்கு சொல்லிட்டாம்பா, அவர் வந்து பாருங்கள், அவர் யாரோ கிறிஸ்துதானோ. நல்ல கவனிங்க, தன்னை குறித்து வெளிப்படுத்தின போது அவள் சொல்கிறாள், நீ தீர்க்கதரிசியோ என்று கேட்டார். அடுத்தது இந்த வசனத்துல சொல்லப்பட்ட காரியம், தன்னை குறித்து எல்லாவற்றையும் சொல்லி அவள் இது பண்ணின பிறகு, ஆராதனை குறித்தும் சொன்ன பிறகு அவள் சொல்கிறாள், அவர் கிறிஸ்து தானோ என்று என்ன செய்யுங்க, வந்து பாருங்க. நாம் தானே அவர் வருந்தியும் காரணித்து அவரிடத்துல போதகத்தை கேட்டார்கள். இயேசு போதகம் பண்ணினார். அந்த முடிவு என்ன தெரியுமா? உன்னுடைய வார்த்தை நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று நிறுத்தல விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா, இன்னைக்கு அநேகர் அறிந்திருக்கிறாங்க இயேசு யார் என்று அறிந்திருக்கிறாங்க. நானும் பரிபாசிக்கிறேன். நானும் சின்ன பிள்ளையில இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், சிஜிசியில வந்து கலந்திருக்கிறேன், சர்ச் ஆராதனை வந்திருக்கிறேன். இந்த அறிவு இல்லை, ஏதோ ஒரு நான் வந்து போனதல்ல. எப்போதும் வந்து அவரை குறித்து அறிந்து இன்னும் அவரை அறிகிற அறிவு என்ன செய்ய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும்.
இவர் சொல்லுகிறார்கள் அவர் கிறிஸ்துவாய உலக ரட்சகர் என்று நாங்கள் அறிந்து ரசிக்கிறோம். ஒன்று யோவான் 4:12 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அன்பு கூர்ந்தால் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார், பிதாவானவர் கிறிஸ்துவை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் என்ன செய்தோம், கண்டோ, அதை குறித்து சாட்சி இடுகிறோம். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை அவன் சொல்லுகிறது இந்த காலை வழியில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆதி முதல் இருந்தது நாங்கள் கேட்டதும் என்ன புரிஞ்சது புரியல சொன்னா தான் எதையுமே செய்யலாம். விளக்கி சொல்லுங்க. சொல்லுங்க. ஆதி முதல் இருந்தது. நான் கேட்டேன் என்ன எப்படி ரொம்ப உடச்சு பார்க்குறீங்க புரியுதா தெரிஞ்சுதா காரியம் அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது அவர் அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்து தூங்கிட்டே இருக்காரு கண்ணு திறந்துட்டே இருக்கு ஆனா என்ன செய்யறாரு அப்ப காதல் எப்படி ஏறும் நான் போற சத்தம் இந்த மைசெட் சத்தத்தை விட அதிகமா இருக்கு அதே காதுக்குள்ள ஏறல நான் என்ன சத்தத்தை போடுறேன் ஏசு காரு சொன்னார் காவுள்ளவன்
இங்க வசனம் சொல்றது, நாங்கள் கேட்டது எங்கள் காதுகளாலே கேட்டது, அடுத்தது கண்டது, எதை கண்டோ? அந்த ஜீவ வார்த்தையை கண்டோ, நல்ல கவனிங்க. இயேசு சொல்லும்போது விவிதமாய் சொன்னார். யோவான் முதலாவது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றார், அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. அவரையே பார்த்தோம் பாட்டி வரும், வயசான பாட்டி, உடம்பெல்லாம் சுருக்க சுருக்கமா இருக்கு. ஒருத்தராயும் தொட்டு பார்த்தவர்களிலே சிலர் என்ன செய்தார்கள், குணமடைந்தார்கள். காலையில ஒன்று சொல்கிறேன், குமாரனை உலகத்திற்கு ரட்சகராக அனுப்பினார் என்று சாட்சிட்டான். இயேசுவை பிதாவாகி தேவன் யாராய் அனுப்பினார், உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். சாட்சி எப்படி இருந்தது? ஆதி முதல் இருந்ததோ, நாங்கள் எங்கள் கால்களால் கேட்டதோ, எங்கள் கண்களால் கண்டதோ, நாங்கள் நோக்கி பார்த்ததோ, எங்கள் கைகளால் தொட்டதுமாக இருக்கிற அந்த வார்த்தையால் மாம்சமாகி அந்த எருசலேமின் தெருக்களிலே சுற்றித்திருந்தது ஐயா. அந்த ஜீவ வார்த்தை தான் இன்றைக்கு குஷ்டரோகியை குஷாமல் கொண்டது. அந்த ஜீவ வார்த்தை தான் அநேகரை சுகமாக்கிற்று. எது ஜீவ வார்த்தை? அது மாம்சமாகி மாம்ச சரீரத்திலே ரொம்பவராய் காணப்பட்டார். கவனிங்க, சமாரிய பட்டணத்தார் சொல்கிறார்கள், ஐயா இவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு இவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். எப்படி அறிந்தார்கள்? அவருடைய உபதேசம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தது. தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். வசனங்களை கொண்டு அவர் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். இப்பொழுது கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. எம்மாவூருக்கு போன சிசுரோடு கடந்து போன இயேசு வேத வாக்கியங்களை அவருக்கு என்ன செய்தாராம்? விளக்கி காட்டினார். தம்மை குறித்து எழுதியிருக்கிறவர்களே சங்கீத புஸ்தகங்களிலும்
வேத வசனத்தை விளக்கி காட்டுகிறவராய் காணப்பட்டார். பிரஜாதியாராகிய சமாரியர் அன்றைக்கு இயேசுவை யார் என்று தெரிந்தார்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு புறக்கணித்தார்கள். சமாரியரோ அவரை ஏற்றுக்கொண்டார். அவர் நாயா உலக ரட்சகர். வசந்த வாசிப்ப உலக ரட்சகர் எப்படிப்பட்டவர்? யோவான் 3 அதிகாரம் எதற்கு வந்தார்? 3 அதிகாரம் 17 வசனம், உலகத்தை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்க தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. நல்ல கவனிங்க, உலகத்திற்கு எதற்கு அனுப்பினார்? உலகம் ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, உலகம் ரட்சிக்கப்படும்படியாய் தேவன் இயேசுவை உலக ரட்சகராய் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஐயா, அவராலே நான் ரட்சிக்கப்படும்படியாக, அவராலே இந்த அறைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்படும்படியாய் இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு யாராய் அனுப்பியிருக்கிறார்? உலக ரட்சகராய் அனுப்பியிருக்கிறார். சாதாரணமானவர் அல்லையா. நல்ல கவனியே, இந்த காலை விடுவேன் ஞாபகம் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம் வாசிப்போம். 5 வசனம் வரும்படி உங்களுக்கு முன்னேற செய்திருக்கிறார். புரிஞ்சுதான் இந்த வசனம்? யோசேப்பு சொல்கிறார், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே செய்திருக்கிறார். அடுத்த கீழ வசனத்தை வாசிங்க, பூமியிலே உங்கள் வம்சம் அழியாதபடிக்கு உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினார், உங்களை உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். எதற்கு அனுப்பினார்? வசனம் சொல்கிறது, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு நேசிப்பதற்கு. இது என்ன ரட்சிப்பு? சோறு போடுற ரட்சிப்பு ஐயா. என்னது? சாப்பாடு கொடுக்கிற ரட்சிப்பு. சாப்பாடு இல்லைன்னு நேசிக்கிறாங்க, எல்லாரும் செத்து போவாங்க. சாப்பாடு கொடுத்ததற்குமே கர்த்தர் ஒரு ரட்சகனை என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார். எங்கே? எகிப்துக்கு அனுப்பினார். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நல்ல கவனிங்க, இயேசு சாப்பாடு மட்டும் கொடுக்கிறவர் அல்லையா. அவரும் சரீரத்தின் தேவையை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய ஆத்மாவை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கடந்து வந்தார். தேவன் உலகத்தை
ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி அவரை அனுப்பாமல் அவராலே உலக அரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசுவை தேவ உலக அரட்சகராய் அனுப்பினார். வாசிங்கே யோவான் 12 அதிகாரம் 37 வசனத்தை வாசிங்க. யோவான் 12:47 மன்னிக்கிறது. ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை எதற்காக வந்தேன்? ரட்சிக்கும்படிக்கு வந்தேன். உலகம் உலகனே இருந்தையா? என்ன குளோபல் குளோபல் ரட்சிக்க வந்தாரா? உலகத்தில் அல்ல, உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ள மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்க வசனம் சொல்லுகிறதை நன்றாய் கவனிப்போம். வசனம் என்ன சொல்றது? வசனம் சொல்றது, நான் உலகத்தை ரட்சிக்க. 1 தீமோத்தேயு 2:12 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:12 ஒருவனாயிலும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம். வாசிக்கலாம் ரோமன் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு எல்லாரும் பாவம் செய்தாங்க. இப்போ பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து உலகத்தில் பேசினான். என்ன செய்யணும்? வாசிப்போம் அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி ரட்சிக்கப்படணுமானால் உலகம் என்ன செய்யணும்? அந்த நாமத்தை அறிந்திருக்கிறோம். எந்த நாமம்? வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமத்தினாலே என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பு இல்லவே இல்லை. ஐயா, வேற ஒரு நாமம் நீ சொல்லியிருக்கிறதுனால அந்த நாமத்தினாலே உனக்கு ரட்சிப்பு வராது. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்யப்படுவார்? கந்தேயா மந்திரி எத்தியோப்பிய தேசத்திலே இருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தான். எதற்கு வந்தான்? எதுக்கு வந்தான் சொல்லுங்க. எதுக்கு வந்தான்? எதுக்கோ வந்துட்டு போன. நீங்க பேசுறத பேசி முடியலன்னா எதுக்கோ வந்தானா போனானான்னு இருக்கீங்க. வாசிங்க அசலம் எதுக்கு வந்தான்னு பார்க்கலாம்.
பணிந்து கொண்டபடி எருசலேமுக்கு வந்தான் என்ன எத்தியோப்பியாய் ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது என்ன வசனங்கள் தெரிய மாட்டேங்குது இப்படின்னு ஒரு குறை இருக்கு. அதனால நான் ஒண்ணு செய்ய விரும்புறேன், வசனத்தை நீங்க வா எடுத்து வாசினா முதல் வசனம் என்னது நான் சொல்லாட்டியோ வசனம் என்னதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வாசி எல்லாத்துக்கும் புரிஞ்சு. ஏன் சொல்றேன்னா சில புரியாம என்ன அவர் பாட்டுக்கு எடுத்து சொல்றாங்க, அந்த சிஸ்டர் பாட்டுக்கு வசனத்தை எடுத்து வாசிக்கு முன்னாடி வாசிட்டு போயிடறாங்க. நல்லது, அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனாலதான் நானும் வேறு வசனத்தை என்ன செய்ய முடியும், நானும் கொஞ்சம் தெரியாத சந்தர்ப்பத்தில் மறந்து போகிற சந்தர்ப்பத்தில் சொல்லும்போது எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அதனால் அது பிரயோஜனமுள்ள காரியம், யார் வருத்தப்பட வேண்டாம், நிறுத்தி இனிமேல் நிறுத்தி நிதானமாக எங்கள் வீட்டம்மா சொல்லிட்டாங்க, ஒரு பர்சனும் சரியாக பண்ணாலும் சரியாக பண்ணிடுது, வேகமாக 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் எதுவும் பண்ண வேண்டாம், 1 பாயிண்ட்னாலும் 1 பாயிண்ட் நீ உருப்படியாக பண்ணிட்டு உருப்படியாக வீட்டுக்கு வாங்கிட்டாங்க. சில பேர் புரியவே மாட்டேன், ஐயா என்னவோ பேசுறாரு, இன்னும் உண்மையே புரியலங்க, நான் பண்ற பிரசங்கம் எத்தனை பேர் புரியல, கொஞ்சம் கை உயர்த்தறீங்களா? இதுலயே தெரியுது எத்தனை பேர் பொய் சொல்றீங்க. இப்ப கை உயர்த்தல, ஆனா தனியா போய் பாசி பேசணும்ன்றது உண்மையே புரியல. புரியாதவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க, வசனத்தை இன்னும் ஸ்லோவா சொன்ன எப்படி எளிய முறையில சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில சொல்லிட்டு வருங்க. எங்க வீட்டம்மா சொல்லிட்டாங்க, நீங்க ஸ்காலர் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. நான் ஸ்காலர் கிட்ட பேசுற மாதிரி பேசுறா மாஸ்டர்மா கூட்டத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவங்க வசனத்தை எடுக்க முடியாது, அவ்வளோ தூரம் கத்தது வசனத்தை கத்தது கொடுத்துருக்க நானும் பேசுறேன். ஆனால் உங்ககிட்ட வரும்போது ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன், இதே ஸ்பீடு இருந்தீங்கன்னா நான் இன்னும் என்னை குறைத்து கொள்ள என்ன செய்கிறேன், ஆசைப்படுகிறேன். நீங்கள் சொல்கிறதுனால நான் துக்கப்படவே மாட்டேன், ஒரு நாள் நான் துக்கப்படுறேன். ஆனால் புரிந்து கொண்டால் தான் எப்படிப்பட்டது நல்லது, அதுக்காகத்தான் நான் பிரயாசப்படுறேன். வசனத்தை வாசிங்க, ஏன் இந்த சில இடையில இடைவசனங்கள் எல்லாம் வாசிக்க சொல்கிறேன்னா நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான், வேறு எதுக்கும் இல்லை. இது என்ன எங்கேயோ வசனத்தை சொல்றாரு, எங்கேயோ ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டேங்குது, இல்லை இவர் புரிந்து கொள்றது தான் இந்த வசனத்தை சொல்றேன். இப்போ வசனம் வாசிக்கமா, அப்போ சில 9:27 8:27 அந்தபடி அவன் எழுந்து போனான், அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவிடுமாயிருந்தேன் எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி இஸ்ரவேலுக்கு வந்து என்ன செய்து கொண்டான் இப்போதான் நமக்கு கொஞ்சம் தேவையாயிருக்கிற ஒரு காரியம் நான் வசனத்தை முடிவு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போமா. போகும்போது அப்ப என்னத்தை செய்து விட்டான்,
கர்த்தரை வசனம் இப்ப எழுது அப்போஸ்தலர் 2 21 வசனம் அப்போஸ்தலர் 2:21 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று இந்த தந்தை தான் வந்து ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா எத்தனை பேர் சொல்றீங்க ரட்சிக்கப்பட்டவன் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்வான் கத்தரை ஆராதிச்சிருக்க மனுஷன் செய்வான் ராஜஸ்திரியாகிய தந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷன் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த ஒருவன் படிந்து கொள்ளும்படிக்கு நீங்க கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாலே அவர் என்ன செய்யப்பட்டார் ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தரை மட்டும்தான் தொழுது கொள்ளுகிறவன் ஆனா இன்னும் என்ன செய்யல ஞானசாரம் பெறல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்தாயிற்று ரட்சிக்கப்பட்டாயிற்று அப்புறம் மற்ற காரியம் இப்ப நமக்கு வேண்டியது ரட்சிப்பு இயேசுவை தொழுது கொண்டாலே என்ன கிடைக்கிறது ரட்சிப்பு கிடைக்கிறது இப்ப ரட்சிக்கப்பட்ட மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்ன நல்ல கவனிங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் எப்படி ரட்சிக்கப்பட்டான் இது உங்களால் ரட்சிக்கப்பட்டீங்க ரொம்ப குடிய மனுஷன் அருமான நீமா தான் சுத்திட்டு இருந்தேன் ரட்சிக்கப்பட்டேன் பேச முடியாது எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க கிருபையினாலயா எனக்கு ஒரு சகோதரி சாட்சி எழுதியிருந்தார் ஸ்ரீவெண்டிபுத்தூர்லேருந்து ஒரு சாட்சி நான் என் தகப்பண்ணி இந்த தாய் இழந்து போனவள் 3 பிள்ளைகள் இருக்கட்டும் எல்லா பெண் பிள்ளைகள் நான் என் அப்பா அம்மாவை எங்கள் அப்பாவுடைய வார்த்தையை கேட்காத நீ ஒரு நாள் சுற்றிட்டு இருந்தேன் ஒரு மனுஷனை காதலித்தேன் அது கொஞ்ச நாள் மனைவியாக வாழ்ந்தேன் நல்லா இருந்துச்சு அதுக்கு பிறகு சென்னை பண்ணுறதுக்கு போனேன் இவனை கழிவுட்டு வேறொருத்தருக்கு மனைவியாக மாற்றப்பட்டேன் என் வாழ்க்கை சமாரிய ஸ்திரியை போல மாறி போனது ஆனால் இனிமேல் கிருபை வைத்த கர்த்தர் என்னை கிருபையாய் ரட்சித்தாரியா என் பாவத்தை எல்லாம் என்னை விட்டு மாற்றி என்னை ஒரு பரிசுத்தவாதியாய் மாற்றினார் சிலரோட சாட்சி காலையில் சொல்ற எந்த மனுஷனையும்
பிரகாசிக்க செய்கிறேன். ஒரு பாவம் இல்லை. எந்த பாவியையும் பிரகாசிக்க செய்ய முடியாத காரியமும் இல்லவே. எப்படிப்பட்ட பாவியையும் பிரகாசிக்க செய்ய எப்படிப்பட்டவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறது. சொல்கிறேன், ஒன்று தீமத்தை இரண்டாம் அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவருக்கு சித்தம். புரிஞ்சுதா? தேவன் உலகத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்க இயேசுவை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் என்ன செய்தார்? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபை என்ன செய்தது? பிரசன்னமாயிற்று. பிரசன்னமானது தன்னை வெளிப்படுத்திற்று. உலகத்துக்கு தெரியும் ஏறக்குறைய 3 லட்சத்திற்கு அதிகமான மிருகஜீவங்களை, மாடுகளை கொண்டு வழிகிட்டு படம் போட்டு அப்படியே மாடுகளா செத்து கிடக்கு. ஒவ்வொருத்தரும் அறிவால தூக்கிட்டு இருக்கிறான். இத்தனை மாடுகளையும் பலியிட்டதற்கு காரணம் என்ன? இந்த தேசம் சுருஞ்சமாயிருந்தது. பாருங்க, இத்தனை மாட்டை சாப்பிட்டா கூட நல்லா உடம்பு தேறி இருக்கும். பலியிட்டு என்ன பண்ணி ஒன்று இருக்கு நடந்தது என்ன? சில நாட்கள் இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடந்த காரியம் சில நாட்களுக்குள்ளேயே இந்த பூகம் என்ன செஞ்சிருச்சு? ஏன் தேவன் விக்கிரகாராதனை வெறுக்கிறவராய் விக்கிரகத்தை அவர் அதிகமாய் வெறுக்கிறவர். கன்னி மரியாதை விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி, வேளாங்கண்ணி விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி, விக்கிரகம் ஆராதனைக்காரன் கத்தனை ராஜ்யத்துக்கும் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. தேவனுக்கு விரோதமாய் பெரிய காலையில ஒன்று முடிச்சுங்கிறேன், ரட்சிக்கப்படும் படிக்கு இயேசு உலகத்திலே கலந்து வருகிறவராய் காண. 3 வகையான ரட்சிப்பை குறித்து நான் சொல்லி முடிக்க போறேன். நிறைய எழுதிட்டு வந்தேன், ஆனா எங்க வீட்டம்மா பின்னாடி பார்த்துட்டு ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்பவும் சொல்லிட்டாங்க, நீங்க அளவா பேசிட்டு பேசாம புரிஞ்ச மாதிரி வாங்க, அது மீறக்கூடாது. வசனத்தை வாசிப்போ, முதல் ரட்சிப்பு ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். நல்ல கவனிக்க, யோவான்
ஆண்டவன் ஸ்தானங்களை குறித்து சொல்லப்பட்டதானே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை அவன் அவருக்கு முன்னே என்ன செய்வான், நடப்பான் என்று சொல்லப்பட்டது. இப்போ இது எதுக்கு நடப்பானா, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாயே ரட்சிப்பை தெரியப்படுத்த. இப்ப மனுக்குலத்திற்கு தேவையான ரட்சிப்பு என்னது? பாவ மன்னிப்பாயே ரட்சிப்பு. நல்ல கவனிங்க, நான் இதெல்லாம் அதிகமாக சொல்ல போறதில்லை. முதல் ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? பாவ மன்னிப்பாயே ரட்சிப்பு. ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் அவனுக்கு என்ன வரும்? சந்தோஷம் நடந்து வரும். தாவீது கர்த்தரை பார்த்து கேட்ட, ஆண்டவரே மன்னியும் என்று கேட்டு, ஏ நான் உமக்கு விரோதமாக என்ன செய்தேன், பாவம் செய்த அவன் மன்னியும் ஆண்டவரே. தாவீது சொன்ன காரியம் தெரியுமா? வசனத்தை வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை என்ன செய்யும்? குணமா? எதுல குணம் இல்லை? ஆத்துமா என்ன செய்திருக்கிறது? பலவீனமாய் இருக்கிறது, அது வியாதிப்பட்டு போயிருக்கிறது. எதனாலே? பாவத்தினாலே. இப்ப தாவீது கேட்கிறான், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை என்ன செய்யும்? குணமா? நல்ல கவனிங்க, பாவம் செய்யற ஆத்துமாவே சாபம். ஒருவர் பூமி முழுவதையாக ஆயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஆத்துமாவுக்கு ஈடா இன்னத்தை கொடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எழுதப்பட்ட வார்த்தை யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திற்கு தேவனின் மிகுந்த இரக்கத்தினாலே அவருடைய பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை என்ன செய்வதற்கு? தெரியப்படுத்துவதற்கு இயேசுவுக்கு முன்னே நடந்தான். நமக்கு தேவையானது என்ன? பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பு. வசனத்தை வாசிப்போ. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசே நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் இருந்து இவராலே என்ன செய்யப்படுகிறார்? விடுதலை ஆகி நீதிமானாக்கப்படுகிறார். எதிலிருந்து விடுதலை ஆகி? பாவத்திலே இருந்து விடுதலை ஆகி நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அவன் இப்பவே வெற்றிப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். காலையில நன்றாக அறிந்து கொள்வோம், இயேசு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது ரட்சிப்பு வாசிப்போ. யாத்ராங்கத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு என்ன செய்ய மாட்டீங்க, இன்றைக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை செய்ய போற. என்ன ரட்சிப்பு? யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் யூதா 1:5
ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து போ. அவருடைய எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடுத்த என்ன செய்தாராம்? ரட்சித்தார். இந்த ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? அடிமைத்தனத்தில் இருந்து ரட்சிக்கப்படுகிற ஒரு ரட்சிப்பு. நல்ல கவனிங்க. ஏறக்குறைய 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு யாராக இருந்தார்கள்? அடிமைகளாய் காணப்பட்டார். மிகுந்த உபத்திரவப்பட்டார்கள். 4வது தலைமுறையில் அவர் புறப்பட்டு போவார் என்று கத்தர் வார்த்தையின்படியே புறப்பட்டு வந்தார். அதனால்தான் உங்களுக்கு சொன்னேன், இங்க வசனத்துல யூதா 5வது வசனத்தை வாசிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர்களை எகிப்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்தார். அடிமத்தனத்தில் இருந்து அவரே என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் இருந்தா இதை பண்ணுவீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யப்படுவான்? அவன் விடுதலையாக்கப்படுவான். குமாரன் உங்களை விடுதலையாக்கிறான். மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? விடுதலையாக. அடிமைத்தனத்தினுடைய சில காரியம் விடறக்கே முடியலங்க. ரகசியமான பாவங்கள் கருமையான சிகரெட் குடிக்கிறது, கொடி போடுகிறது, சிலர் பான்பராக போட்டு எப்ப பார்த்தாலும் அதே, சிலர் இன்னமும் உதட்டை இழுத்து வைக்கிறாங்க. சிலர் இங்க போய் எங்கேயோ போட்டு நுழைச்சு வைக்கிறாங்க. நினைத்து பாருங்க கத்தரண்டைக்கு வாங்க, கத்தர் உங்களை என்ன செய்வார்? சிலருக்கு கிடை மாறி இடிச்சு 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 வாயிருக்கு. சத்திர வாக்குல என்ன இல்லை? விடுதலை இல்லை. கத்தர் அதையும் விடுதலையாக்க எப்படிப்பட்டவர்? இதெல்லாம் சாதாரண ஒரு காரியம், இதெல்லாம் பெரிய காரியம். நாம் நினைத்து இதெல்லாம் தேவ பக்தி உள்ளவர்களை கொண்டு வரும்
ரெண்டு பேரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று பார்த்தீங்களா, யார் ரட்சித்தா? தேவ பக்தி உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சித்தார். வருது என்ன சிரிக்கிறீங்க? நான் சொல்றது பொய்யில்ல. சிங்காரூர்ல ஒரு ஆரம்பிக்குதான், சிங்காரூர்ல வெள்ளலூருக்கு வருதான், போத்தனூருக்குள்ள வருதான், நேர இப்படியே பாலக்காட்டுக்கு போகுதான். நான் சொல்லல, அறிவியல் அறிஞர்கள் சொன்ன காரணம். நான் எம்ஜிஆர் உங்களுக்கு சிரிப்பா வருது. நம்ம என்ன செய்யணும்? நேரடியான அவ்வளவு ஆனந்தரியும் ஒரு மீட்டு அப்படியே ஊற வாரி உள்ள போட்டு அமுத்தி முடிஞ்சு. நான் பத்து நாள் கழிச்சு போனேன், இவ்வளவுதான் திறந்திருக்கு, மூடிடுச்சு. மறுபடியும் போராது தாத்தா ரவிராம கூட்டத்தை பூமி என்ன செய்தது? விழுங்கி போட்டது. பூமி பிளந்துச்சா, அவங்களை விழுங்கி போட்டதா. ஜாக்கிரதையா இருப்போம். நாட்கள் அதிகம் சமாரிய பட்டத்தான் உபதேசத்தை கேட்டு அவர்தான் கிறிஸ்துவாகி உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசித்தார். நான் விளக்கமாக உங்களுக்கு சொன்னேன், இயேசுவை தேவர் உலக ரட்சகராக இருப்பினார். முழு உலகமும் அவராலே ரட்சிக்கப்பட தேவனுக்கு விருப்பமாயிருந்தது. ஆண்டவர் மேல் அன்பாகவே இருக்கிறார், அரவணைக்கு விரும்புகிறார், உன்னை தம்மோடு சேர்த்து கொண்டு நம்முடைய பாதையை பின்பற்றும்படிக்கு அவர் விரும்புகிறார். அவர் பின்பற்ற விருப்பம் தானா? இயேசு உலக ரட்சகர். ஐயா,
அவரை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக நன்மைகள் உண்டு. இந்த ரட்சிப்பின் மூன்று தன்மைகளை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று ஆகாரத்தினால் உண்டான ரட்சிப்பு, இரண்டாவது ரட்சிப்பு அடிமத்தனத்தினால் உண்டான ரட்சிப்பு, அடுத்த காரியம் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, மூன்றாவது காரியம் இனிவரும் கோபாக்கிறேன் என்று ரட்சிப்பு. அருமையானவர்களே, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டால் தேவன் அடிமத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக கூறுவார். இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, சுயாதீனராய் மாறுவீர்கள். அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு இனிவரும் கோபாக்கிறேன் என்று அக்னி மயமாய் மாறி அது அழியப்பட போகிறது. வானத்திலிருந்து அக்னி இறங்கும், பூமி அழிக்கப்பட்டு போகும். வேதம் சொல்லுகிறது புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அழிவுக்கு தப்பிக் கொள்ள வேண்டுமானால் தேவ ஜனமே இயேசுவை உலக ரட்சகராய் இந்த காலையுடன் ஏற்றுக்கொள். அவர்தான் எனக்கு தேவை என்று சொல்லி அவரை பற்றி பிடித்துக் கொள். அவர்தான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். வேற ஒருவரால் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவரை பற்றி கொள்வாயானால் நீ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வார். உலகத்தை நன்மை பார்க்கிறோம். கிறிஸ்துவால் வருகிற ரட்சிப்பு மேன்மையானது. அந்த ரட்சிப்பை சோதரித்துக்கொள். நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். நீ இந்த உலகத்தில் மெய்யாகவே உலக ரட்சகராய் பிதாவாகிய தேவரும் அனுப்பினார் நாங்கள் அறிந்து அன்றே விசுவாசிக்கிறேன். அம்மா நினைக்கிறேன் பொறுப்படுத்தும் செலுத்துகிறோம்.